தாத்தாவை நினச்சி ஃபீல் பண்ணுற பாக்கியா சைடு கேப்பில் வந்து ஆறுதல் சொல்கிற கோபியோட வில்லன் சுயநல் வந்துச்சு இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலோ அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக தாத்தா பாக்கியா கிட்ட சொன்னபடியே மற்றவங்களுக்காக நீ யோசிச்சு வாழ்ந்தது போதும், இனி உனக்கு என்ன வேணும், உன்னோட சந்தோஷம் எது அப்படிங்கிற மாதிரியா உனக்கான வாழ்க்கையை வாழும் அப்படிங்கிற மாதிரி கடைசி நிமிஷத்தில் சொல்லிட்டு போனார். அது ரொம்பவே யதார்த்தமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா என்னதான் இப்போ பிள்ளைகளோட சுற்றிட்டு இருந்தாலும் கடைசியில் தனிமரமாக நிற்கும் போது தனக்கான வாழ்க்கையை வாழ தவறிட்டோமே அப்படிங்கிற நினைப்பு கண்டிப்பாக பாக்யாவுக்கு வந்துட்டு போகும். ஆனால் இப்போது ஈஸ்வரி கணவரை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் பாக்யாவால் எந்த ஒரு முடிவையுமே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். அது மட்டும் இல்லாமல் பாக்யாவை பொறுத்தவரை இந்த குடும்பம் தான் நம்மளுடைய உலகம், இதில் குழந்தைங்களை நல்லபடியாக செட்டில் பண்ணணும், மாமியாரை நல்ல முறையில் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் பாக்யா போராடிட்டு வராங்க. ஆனால் இதை கெடுக்கிற விதமாக கோபி நிறையவே தேலாலங்கடி வேலையை பார்க்க போகிறாரு. அடுத்ததான் ஈஸ்வரி வீட்டில் தனியாக இருக்கும்போது தாத்தாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஆறுதல் சொல்ல வந்த ஜீனி ஈஸ்வரி கிட்ட தன்மையாக பேசி யதார்த்தத்தை புரிய வைக்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரி தாத்தாவோட 80வது பிறந்தநாள் வீடியோவை போட சொல்லி வற்புறுத்துகிறாங்க. அதை பார்த்ததும் இன்னும் ஈஸ்வரி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா செளியன் அண்ட் ஜெனி மறுபடியும் ஈஸ்வரியை சமாதானப்படுத்தி தாத்தாவை நினச்சி வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. அதே மாதிரி ஹோட்டலுக்கு போன பாக்யாவும் தாத்தாவை இழந்துட்டோமே அப்படிங்கிற துக்கத்தில் ராமமூர்த்தியவே நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது சரியான நேரத்தில் பாக்யாவை ஆறுதல் படுத்துகிற விதமாக பழனிசாமி வந்துடுறாரு. ஏற்கனவே பழனிசாமியை கண்டாலே கோபிக்கு பிடிக்காது. இப்போது பாக்யா எப்போயெல்லாம் பிரச்சனையில் இருக்கிறாங்களோ ஸோ அப்போயெல்லாமே பழனிசாமி வந்துடுறதுனால பழனிசாமியை ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு கோபி பார்க்குறாரு. ஆனால் இது எதையுமே பற்றி கவலை கொள்ளாத பாக்யா இப்போது இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறத புரிஞ்சிக்கிட்டு ஆறுதல் படுத்துறதுக்காக பழனிசாமி பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இதில் வேற ஒரு தலைபட்சமாக பாக்யாவை நினச்சி பழனிசாமி காதலிச்சுட்டு வேற வராரு. பழனிசாமியோட மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது பாக்யாவுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இதை கண்டுக்காமல் பாக்யா விட்டுட்டாங்க. அடுத்ததாக கோபி அண்டு ராதிகா பல மாதங்களுக்கு அப்புறமா இப்போ தான் சந்தோஷமாக சிரித்து ஒருத்தங்களை ஒருத்தங்க ஆறுதலோட பேசிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் கோபி ராதிகாவோட யார் என்ன விட்டுட்டு போனாலும் நீ என்னோட கடைசி வரைக்கும் எனக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராதிகா கிட்ட கேட்டிருக்கிறாரு. ராதிகா இது என்ன கேள்வி கோபி, எப்பயும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தயவு செஞ்சு இந்த குடிக்கிற பழக்கத்தை மட்டும் விட்டுடுங்க, அது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குடும்பத்துக்குமே ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா ராதிகா பார்த்தீங்கன்னா கோபி கிட்ட அக்கறையோட சொல்கிறாங்க. இதனால் கோபி பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்குமே நம்ம பாக்யாவுக்கு செஞ்சது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத அவர் நினச்சி வருத்தப்படுற மாதிரியாகவே தெரியல. பட் அதையும் தாண்டி பாக்யாவை பழிவாங்கணும், பாக்யாவை அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்மறையான சிந்தனைகளோடு தான் வந்துட்டு அவர் இருக்கிறாரு. ஸோ எனிவே கோபி பார்த்தீங்கன்னா பாக்யாவை விட்டு அவருக்கான அவருக்கு பிடிச்ச ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாரு. பட் பாக்யா அந்த மாதிரியான ஒரு அடுத்தகட்ட லெவலுக்கு போகிறாங்க அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதையுமே பார்த்தீங்கன்னா கோபி வந்துட்டு கெடுக்கிற ஒரு வகையில் தான் நிறைய விஷயங்களை பண்ணுறாரு. ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மற கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.